ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம வாழ்கிறது வந்து இந்தியாவில். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய தப்பு பண்ணால் கூட அவங்களுக்கு வந்து ஒரு நார்மலான தண்டனை தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ சின்ன தப்பு பண்ணால் கூட ரொம்பவுமே கடுமையான தண்டனை கொடுக்கக்கூடிய நாடுகள் சின்ன குற்றம் பண்ணாலே அந்த 10 நாடுகள் அந்த 10 விதமான குற்றங்கள், இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி, ஏன் பேர் கவிபாதி, இந்த சேனல் பேர் கவிபாதி தான். ஸோ இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டன் அமுத்திக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற நாடு என்னன்னு பாத்தீங்கன்னா ஈரான். ஸோ அங்க என்ன விதமான குற்றம் செஞ்சா தண்டனை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, முடி திருத்தல், அதாவது கரெக்டாக ஹேர் கட்டிங் பண்ணலினா அதுவே வந்து மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தாடி வச்சுக்கிட்டா பிரச்சனை இல்லை இல்லைப்பா. நம்ம செகண்டாக பார்க்க போகிறது சைனாவை பற்றி தான். ஸோ சைனாவில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆபாச படம் பார்ப்பதோ இல்லைன்னா இன்னொரு நபரோட அவங்க நிர்வாகமாக இருக்கக்கூடிய புகைப்படங்களை வந்து பார்க்கறது வந்து குற்றம் அப்படின்னா, அதெல்லாம் நடிக்கிறாங்களே அதெல்லாம் குற்றம் இல்லையா? நம்ம தேட பார்க்க போகுது சிங்கப்பூர். சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா செவிங்கம், அதாவது பூமர், அப்புறம் வந்து சென்டர் ஃப்ரெஷ், இந்த மாதிரி வந்து செவிங்கம் சாப்பிட்றது வந்து குற்றம். செவிங்கம் சாப்பிட மாட்டோம் தம்பி, மெல்லுவோம். நம்ம போத்த பார்க்க போறது பாகிஸ்தான்ல. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இருக்கேன்னா இப்போ நான் போய் இன்னொருத்தவங்களோட மொபைல் ஃபோனை வந்து தொடக்கூடாது, அப்படி வந்து தொட்டால் 6 மாதம் வந்து சிறை தண்டனை. நம்ம ஃபிஃப்த்தாக பார்க்க போகிறது வந்து நார்த் கொரியா. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ நான் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன், பார்க்கலீன்னா மேலே ஐ பட்டனை தொட்டு பாருங்கள். ஸோ நார்த் கொரியாவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஆட்சி தான், கிம், அது உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஸோ அவருக்கு மட்டும்தான் வாக்களிக்கணும், அவருக்கு எதிராக வாக்களித்தா அது வந்து குற்றம். 6வதா பார்க்க போகுது கனடா. ஸோ கனடாவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விசில் அடித்தல், அப்புறம் பார்த்தீங்கன்னா சத்தம் போட்டு கத்துறது, அப்புறம் வந்து ரொம்பவுமே சத்தமாக பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 7வதா பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜப்பானில் பிறக்கிற குடிமகன் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு, அதாவது ஃபாரின் கேர்ள்ஸில் யாரையாவது வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும், ஸோ அவங்களுக்கு குழந்தை பிறந்தாலும், ஸோ அந்த குழந்தைய வந்து ஜப்பான் நாட்டோட குடிமகனாக தான் பதிவு செய்யணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட விஷயம். ஸோ அதை தாண்டி வேறு நாட்டில் பதிவு செஞ்சாங்கன்னா அது வந்து குற்றம். நம்ம 8வதா பார்க்க போகிறது துபாய். ஸோ நம்ம இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட பைக்கோ காரோ ஒன்று நம்ம வீட்டு முன்னாடியே நிறுத்தி நம்ம அதை வாஷ் பண்ணுவோம், இல்லைன்னா கொண்டு போய் மெக்கானிக்ஸ்கிட்ட கொடுத்து வாட்டர் வாஷ் பண்ணுவோம். இது நம்ம இந்தியாவில் நடக்குது. பட் ஆனால் துபாயில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வச்சே காரை வந்து கழுவக்கூடாது. அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல், அதாவது பெட்ரோல் நிலையங்கள்னு சொல்லுவோம், ஸோ அங்கே போய் தான் நம்ம கார் வந்து வாஷ் பண்ணணும். ஸோ அப்படி வீட்டு முன்னாடி வச்சு வாஷ் பண்ணால் அது குற்றம். 9வதா பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போதை பொருட்கள் யூஸ் பண்ண, அதாவது சவுதி அரேபியாவில் போதை பொருட்கள் வந்து யூஸ் பண்ணாலோ இல்லை சுய இன்பம் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுலேருந்து 2.5 ஆண்டு வரைக்கும் சிறை தண்டனை அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம 10வதா பார்க்க போகிறது டென்மார்க். ஸோ இந்த நாட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எனக்கு ரொம்பவுமே வினோதமாக தான் இருந்துச்சு. என்னென்னா, புதுசாக ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு அரசாங்கம், அதாவது கவர்மெண்ட் கொடுத்துருக்க 7000 பேர்கள். ஸோ அந்த 7000 பேர்லேருந்து மட்டும்தான் ஒரு பேரை வைக்கணுமோ தவிர வேறு பேர் வச்சா அது குற்றம். ஸோ இந்த 10 நாடுகளில் எந்த தண்டனை ரொம்பவுமே என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வேற ஏதாவது சில விஷயங்கள் பற்றி பேசணும்னு நினச்சா அதையும் கமெண்ட் லீவ் பண்ணுங்க.
என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை அமைத்திக்கங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அண்ட் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ண வரைக்கும்